டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். டிஎன்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் மகாலட்சுமி. இன்றைய நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் யாரை பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம மூத்த பத்திரிகையாளர் மிஸ்டர் விஸ்வா விஸ்வநாத் அவர்களை தான் பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னையில ரெண்டு நாட்களா F4 கார் ரேஸ் நடந்துட்டு இருக்கு. இது சிட்டிக்குள்ள வந்து நடத்தலாமா நடத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வாதங்களும் விவாதங்களும் வந்து போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே சிட்டிக்குள்ள நடத்தக்கூடாதா? ஆமா, இந்த கார் ரேஸ் வந்து ஒரு பெரிய கலவரத்தையே உண்டாக்கி இருக்குமா சோசியல் மீடியால பாத்தீங்க அப்படின்னா. ஸோ உதயநிதி ஸ்டாலின் முதல்ல நடத்துறது, அதுவும் வந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆணையம் அது நடத்துகிறாங்க. தமிழ்நாடு அரசினுடைய பணம், வரி பணம் இருக்குது. கூடவே இந்த கார் ரேஸில் வந்து நிவேதா பெத்ராஜ் அவர்களுடைய பெயரும் வந்து சமூக ஊடகங்களில் அதிகமாக அடிபடுது. ஸோ இதனால் என்னென்னா, இப்படிப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான அதனுடைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலராக காரசார விவாதம்னே சொல்லலாம். ஸோ இது வந்து நிவேதா பெத்ராஜுக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் நடத்துகிறாருங்க ரேஞ்சுக்கு வந்து இப்போ வந்து டாக் போயிட்டுருக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும் நகரத்துக்குள்ளே நடத்தலாமா அப்படிங்கிற நீங்கள் கேட்ட கேள்வி தான் வந்து மிக முக்கியமானது. இது என்னென்னா, இந்த நடத்தக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் இதை தெளிவுபடுத்தலை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தலை, திமுக காரங்களும் அதை தெளிவுபடுத்த தெரியல. இந்த பேரே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் சர்க்கியூட்னு பேர். இந்த கார் ரேஸுக்கு பேரே வந்து ஸ்ட்ரீட் சர்க்கியூட் அப்படின்னா என்ன, தெருவுக்குள்ள நடக்கிறதா அது, சரிங்களா? இப்போ நம்ம வீட்டில் வந்து டயர் வண்டியெலாம் ஓட்டிட்டு சின்ன பசங்க விளையாண்டுருப்பாங்க, தெருவில் ஓடாமல் வீட்டுக்குள்ளெல்லாம் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா. அது எதுக்காகனா, அந்த வீட்டுக்குள்ளே பூந்து அந்த தூண்லாம் இருக்கும், சுவர்லாம் இருக்கும். ஸோ அந்த இண்டு இடுக்கில் பூந்து போகிறது ஒரு சின்னதாக அவங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி செயற்கையாக இல்லாமல் இயற்கையாகவே அமைக்கப்பட்ட, இயற்கைனா நகரங்களால் அமைக்கப்பட்ட நகரத்தினுடைய வீதிகளுக்குள்ள ஓட்டுறது பேர் தான் ஸ்ட்ரீட் சர்க்கியூட். இந்த ஃபார்முலா கார் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா F4 மட்டுமே இல்லை, F4ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு முதல் தரம் சொல்லலாம். இந்த காட்டு பார்த்துருப்பீங்களா, கோ காட்டிங்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன பொம்மை காரை ஓட்டிக்கிட்டு நம்மளாம் நிறைய கார் ரேஸ் மாதிரியே இருக்கும், அந்த காட்டிங் போகிறது. ஸோ அது பணம் கட்டி நிறைய நடத்துகிற இடங்களாக இருக்குது. அதே போல் நமக்கு சேத்துல பெரிய பெரிய இடங்கள்லாம் போகிற மாதிரி ஜீப்பு அப்புறம் பைக்கெலாம் டூ வீலர்ஸ்லாம் இருக்கும், கார் ரேஸுக்கானது. ஸோ இந்த காட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோ காட்டுன்னு கூட நிறைய வந்து சென்னையில் ஒரு கோ காட்டுன்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது கற்றுக் கொடுக்குறதுக்காகவே, அதுவும் இந்த தீவுத்திரல் பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, இந்த பொம்மைக்கார ரேஸ் வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கானது. ஸோ அதிலிருந்து ஒரு டிரான்சிஷன், ஒரு ப்ரொஃபஷனலான ஃபார்முலா ரேஸுக்கு டிரான்சிஷன் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் F4. ஸோ அதுக்கப்புறம் F3 இருக்குது, F2 இருக்குது, F1 அப்படிங்கிறது தான் நம்பர் 1 வேர்ல்டுலேயே. F1 நம்ம கேள்விப்பட்டிருக்கணும். ஸோ F2 வரைக்கும் போனவங்களை நம்மளது வந்து அஜித் போயிருக்காருன்னு நினைக்கிறேன், அப்புறம் வந்து நரீன் கார்த்திகேயன், ஸோ இவங்கெல்லாம் போயிருக்காருன்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ F1 போயிட்டோம்னா அது பெரிய ஒரு இது நம்ம, இது ரொம்ப பெரிய வந்து செலவு மிக்கது. ஒருத்தர் பங்கேற்கணும் அப்படின்னாலே நீங்கள் பல லட்சம் வந்து செலவு பண்ணும், கோடிக்கணக்கில் செலவு பண்ணால் தான் நீங்கள் அது ஒரு கார் ரேசராகவே ஆக முடியும். ஸோ இது எளிய மக்களுக்கானது அல்ல முதல்ல, சரிங்களா? அந்த பார்வையில் பார்க்கும்போது இது வந்து பெரும் பணம் படைத்தவர்களுக்கான ஒரு விளையாட்டு. ஸோ அப்படி ஒரு ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதில் F4 அப்படிங்கிறது நடக்குது. சவுத் ஏஷியாவில், தெற்காசியாவில் முதல் முறையாக சென்னை சிட்டியில் நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட், குறிப்பாக SDAT உதயநிதியெல்லாம் வந்து இவர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது ஒரு பொம்மைக்காரிலிருந்து ரேஸ் காருக்கு டிரான்சாக்ஷன் ஆகக்கூடியது நகரத்துக்குள்ளே நடக்கக்கூடியது தான். இந்த சிட்டி சர்க்கியூட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, கிட்டத்தட்ட இது இப்போ புதுசு கிடையாது. F1 ரேஸே, F1 தான் உங்களுக்கு டாப் மோஸ்ட். F1 ரேஸே வந்து சிட்டிக்குள்ளே தான் நடக்க தொடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட 1950 இந்த F1 ரேஸுகளெல்லாம் வந்து சிட்டிக்குள்ளே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிங்கப்பூரில் நடக்குது. மொனாக்கோ அப்படிங்கிறத முதல் முதல்ல அங்கே நடத்துனாங்க. சிங்கப்பூரில் இது மாதிரி சில உலக நாடுகள் இருக்கக்கூடிய பெருநகரங்களில் நடக்குது. அப்படி பார்க்க போனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெற்காசியாவில் அவங்க சொல்கிறது மாதிரி தெற்காசியாவில் முதன்முறையாக சென்னையில் வந்து பண்ணுறாங்க வச்சுக்கலாம். ஸோ இது எதுக்காக வந்து சிட்டிக்குள்ளே நடத்துகிறாங்க அப்படின்னு நான் முதலே சொன்னேன், அந்த டயர் வண்டி ஓட்டுற குழந்தை மாதிரி. நீங்கள் ஒரு ரேஸ் ட்ராக் வந்து அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியலாக அமைக்கப்பட்டிருக்கும், சின்ன சின்ன வளைவுகளாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே முட்டாமல் போகணும், வெளியில் போகாமல் போகணும், கிராஷ் ஆகாமல் போகணும் அப்படிங்கிறத ரேஸ் குறிப்பிட்ட நேரத்தில் முந்தி போகணும் அப்படிங்கிறது தான். அதில் நீங்கள் என்னென்னா சின்ன சின்ன டயர்கள் தான் வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன தடுப்புகள் வச்சுருப்பாங்க. இவங்க போகிறவங்க ஓவர்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பல நேரங்களில் நம்ம பார்த்துருக்குறோம், குட்டிக்கார நடிச்சது கிராஷ் ஆகிறது தாண்டி அடுத்த ட்ராக் போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அங்கே ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் சோழாவரம் ரேஸ் ட்ராக்கில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அங்கே தான் அதுக்காக தானே இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சிட்டி சர்க்கியூட்டில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் சர்க்கியூட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது செயற்கையாக உருவாக்காமல் ஏற்கனவே நகரங்களில் உருவாக்கப்பட்ட தெருக்களுக்குள், சாதாரண அன்றாட நம்ம வந்து 2 சக்கர வாகனங்கள்லையும் 4 சக்கர வாகனங்கள் நம்ம போகிறோம் இல்லைங்களா, காமன் சிட்டிசன்ஸ், அந்த ரோட்டில் இதை ஓட்டணும்.
நம்ம இப்போது சென்னையில் வந்து இப்போ கோயம்புத்தூர் சென்னையாகட்டும் எல்லா நகரங்கள்லையும் நகரச்சாலைகளில் நம்ம காரில் எவ்வளோ வேகமாக போக முடியும், 100 கிலோமீட்டர் வேகத்தில் போக முடியுமா? சாத்தியமே கிடையாது. 20 கிலோமீட்டர் 25 போகணும், 2வது கியர் 3வது கியர் தான் போக முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒன்று போக்குவரத்து நெரிசல், இன்னொன்று அந்த சாலையினுடைய அமைப்பு அவ்வளோதான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ரோட்டில் வந்து நீங்கள் வந்து 100 மைல் ஸ்பீடில் வந்து ரேஸ் ஓட்டுறதுங்கிறது தான் த்ரில்லிங். ஸோ அந்த த்ரில்லிங்காக தான் இவங்க வந்து ஸ்ட்ரீட் சர்க்கியூட் அப்படிங்கிறது பண்ணுறாங்க அவங்க. இது ஆனால் இதில் என்னென்னா பெரிய ஒரு ரிஸ்க், இது வந்து நீங்கள் அந்த மற்ற ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி செயற்கையாக அங்கங்கே தடுப்புகள் வச்சு ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி இல்லை. என்ன காரணம்னா இது வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும், ஒரு பக்கம் சுவர் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து இவங்க தடுப்பு செயற்கை தடுப்பு வச்சுருப்பாங்க, நடுவில் ஓட்டணும், போய் சுவர்லேயும் மோதிடக்கூட, அது ரொம்ப மில்லி மீட்டர் இதில் வந்து அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ஆகணும், கிராஷ் ஆகிடக்கூடாது. ஸோ அது நிறைய ரூல்ஸ் இருக்குது அதில், இதெல்லாம் தாண்டி முந்திட்டு போகணும். இவங்க முந்திட்டு போகிறதுக்கு இடம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ குறுகலான பாதையில் முந்திட்டு போகிறங்கிறது ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் வைக்கிறாங்க. இது உலக அளவில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கார் லவர்ஸ்க்கு, ஒரு ரேஸ் லவர்ஸ்க்கு, யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான விஷயம்தான். ஆனால் தமிழ்நாடு இருக்கிற லெவலில் வந்து இது முக்கியமா அப்படிங்கிற கேள்வியை தான் பல பேர் வந்து வச்சுருக்காங்க. எனவே நீங்கள் அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற வகையில் வந்து இது ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டு தான், சிட்டிக்குள்ளே ஓட்டுறது தான். அது இல்லைன்னா நகரத்தை ஒட்டி உள்ள இடங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி ஓட்ட வைக்கிறது பேர் தான் இந்த ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டுங்கிறது மாதிரி. இந்த கார் ரேஸ் நடத்தினால சென்னையின் பொருளாதாரம் விரிவடையுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளையும் ஒரு கேள்வி இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் உங்களுக்கு இந்த இந்த கேள்வி கிட்டத்தட்ட போனதுலேயே ஒரு கூட்டிட்டு காமிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னா தமிழ்நாடு முதல்ல இந்த ரேஸை நடத்துகிற அளவுக்கு நமக்கு இப்போ தேவையும் அதுக்கான ஒரு அவசியம் இருக்கா, அதுக்கான ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ மிகப்பெரிய கேள்வியாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஹிந்து போன்ற நாளிதழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, இதனால் 1000 பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்குங்கன்றாங்க. 2 நாள் 1000 பேத்துக்கு வேலை வாய்ப்புன்னு என்ன, தட்டி போடுறவன், அப்புறம் வந்து கம்பன் அட்டுறவன், சரிங்களா, அந்த பக்கம் சைடில் பாப்கார்ன் வைக்கிறவன், இதெல்லாம் வேலை வாய்ப்புன்னு ஹிந்து போன்ற நாளிதழில் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதனால் வேலைவாய்ப்பு ஏற்படுமான்னு அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு, குழு இருக்காங்க. அந்த குழு வந்து ஒரு 3 மாதம் கழித்து தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஸ் நடந்ததுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கங்குலி வந்திருக்காரு, இன்னைக்கு 2வது நாள் முதல் நாள் வந்து நேற்று ரேஸில் நடக்கலை, இன்றைக்கி 2வது நாள் வந்து கங்குலி விமானத்திலேருந்து பறந்து வர்றார். ஸோ இப்படி பார்க்க வர்றவங்க, ஊர்லேருந்து பார்க்க போகிறவங்க, அப்போ எதிர்காலத்தில் வேண்டுமானால் இது வந்து தொடர்ந்து நடக்கும்போது வெளியிலேருந்து வந்து மக்கள் அங்கே பாப்புலேஷன் அங்கே வந்து ஆவாங்க. ஸோ இப்படி ஒரு இடத்துல இந்த இடத்துல நகர்ந்து போகிறதுனால அதனால் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாய் கிடைக்கும். ஸோ அதனால் அங்கே போய் அவங்க அறை எடுத்து தங்குவாங்க, 2 நாள் 3 நாள் தங்குவாங்க, அதனால் சுற்றுலாம் பார்ப்பாங்க, இதனால் சுற்றுலா வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ என்ன நம்ம கேள்வி அப்படின்னா, உடனடியாக பொருளாதார பெரிய வளர்ச்சியெல்லாம் இல்லை. இப்போ நமக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டம் பெரிய அளவில் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு ஜிஎஸ்டி ஏற்கனவே பெரிய அளவில் வந்து இந்திய கவர்மெண்ட் விதித்த காரணத்தால் 18% ஜிஎஸ்டி. நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு பொருள் வந்து வாங்கினா 18,000 ரூபாய் டேக்ஸ் கட்டணும். 1 லட்ச ரூபாயில் 18,000 ரூபாய் டேக்ஸுங்கிறது இட்ஸ் பிக் அமௌண்ட். ஸோ அந்த மாதிரியான சிக்கல் ஏற்கனவே நமக்கு இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி மின்சார கட்டணம் வந்து மின்சாரத்தோட வேகமாக உயர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ டோல்கேட்ஸ் நேற்று நைட்டு கூட வந்து சுங்கச்சாவடிகளில் வந்து திரும்ப கட்டணம் ஏற்றிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்போ நினச்சி பாருங்கள், இப்போ எல்லா இடங்கள்லையுமே இந்த அப்புறம் கேஸு கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் வந்து இப்போ நீங்கள் வந்து திரும்பவும் வந்து 10 ரூபாயோ 15 ரூபாயோ பண்ணியிருக்காங்க. ஸோ டீ கடையில் போய் நம்ம 5 ரூபாய்க்கு வந்து டீ குடிச்சிருந்த காலம் போய் இன்றைக்கி 15 ரூபாயாயிருக்கு, அது இன்னும் அதிகமாகும். ஸோ இவ்வளவு பொருளாதார சிக்கல்கள் நான் இங்கே சந்திச்சுட்ருக்கோம். நம்ம இந்த நேரத்தில் வந்து இது மாதிரியான ரேஸ் இங்கே தேவையா அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப நியாயமானது. இது உடனடியாக பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருமா அப்படின்னா சத்தியமாக கொடுக்காது. நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் நடக்குதுன்னா கிரிக்கெட் லவர்ஸ் வந்து போவாங்க பார்த்தீங்களா, ஒரு 1000 பேர் 2000 பேர் போகக்கூடிய அந்த நாட்களில் மட்டும்தான் வருமே தவிர அது அன்றாட சுற்றுலா வளர்ச்சி கொடுக்குமா அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அது வந்து இப்போ இந்த கார் ரேஸ் நடந்துச்சு அப்படின்னா திரும்ப அது எப்போ நடக்கும்னு தெரியாது, அது திரும்ப அடுத்த ரவுண்ட் எப்போ நடத்துவாங்கன்னு தெரியாது. இது அன்றாடம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வேணால் சொல்லலாம் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் குதிரை ரேஸ் மாதிரி வந்து வாரம் குதிரை ரேஸ் நடக்க போகுது அப்படின்னா கூட நம்ம வந்து ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னு சொல்லலாம். இது இன்று நடந்தால் திரும்ப எப்போ நடக்கும்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருமா அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து பெரிய கேள்விக்குறியான ஒன்று. அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் வந்து இப்போ கார் ரேஸில் வந்து சென்னையும் மார்க் ஆயிடுச்சு. அதெல்லாம் மார்க்காக தான் செய்யும், சென்னை ஒன்றும் புதுசாக இல்லை. பிரிட்டிஷ்காரன் முதன் முதலாக வந்தபோது சென்னையை தான் தேர்ந்தெடுத்தான். இந்தியாவிலேயே பிரிட்டிஷ்காரர்கள் கட்டணம் கட்டின செயின்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு இப்போ தலைமைச் செயலகம் இருக்குல்ல, அந்த கோட்டையை கட்டினதே சென்னையில் தான். ஸோ இவங்க ஒன்று இன்றைக்கி போய் சென்னை உலக அளவில் கொண்டு போகணும் அவசியமெலாம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 1800களிலேயே 250 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சென்னை வந்து உலகறிந்த ஒரு நகரமாக இருக்குது.
ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லலாமே ஒழிய, சப்ளை கட்டாக சொல்லலாமே ஒழிய, ஸோ ப்ராக்டிக்கலாக என்ன நமக்கு வந்து பலன் அப்படின்னா, இந்த ஒற்றை பந்தயத்தால் பொருளாதார வளர்ச்சி உடனே வந்துவிடும் என்று சொல்வது வேடிக்கையானது, சிறுபிள்ளைத்தனமானது. வேணால் சொல்லிக்கலாம், பேய்க்கிறத சொல்லிக்கலாம், ஆனால் நிஜத்துக்கு ஆகாது. இதுக்கு மாதிரி வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குது, சாலைகள் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில். இன்னுமே வந்து உள்சாலைகள், நகரங்களுக்குள்ள சாலைகள் வந்து இன்னும் கட்டமைப்பு சரியாக இல்லை. நெடுஞ்சாலைகள் வேணால் ஓரளவுக்கு நல்லா வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு, இன்னும் அது வளர்ச்சி பாதையில் தான் இருக்குது. எனவே இது போன்றதெல்லாம் செய்ய வேண்டான்னு சொல்ல, ஆனால் இந்த நேரத்தில் தேவையா அப்படிங்கிறது, அல்லது இது போன்ற செஞ்சிட்டீங்க ஆனால் இதனால் பொருளாதாரம் வளரும், உடனே வந்து தமிழ்நாடு முன்னேறீங்களா, பேய்க்கிற சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் நம்ம சிறப்பு விருந்தினரிடம் வந்து கேள்விகள் கேட்டிருந்தோம், அதுக்கான பதில்களும் வந்து சிறப்பாக வந்து கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே வந்து ஒரு புரிதல் அளவுக்கு கொடுத்துருந்தார். இதே போல சிறந்த ஒரு தலைப்புடன் சிறந்த இன்னொரு சிறப்பு விருந்தினருடன் உங்களை வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜய் மகாலட்சுமி. பை பை. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.